ஆ 2 வருஷத்துக்கு மேலே நம்ம ஊரில் கொரோனா வந்தது. நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே கொரோனா வந்தது. எல்லாருமே சைலண்டாக தான் இருந்தான். எல்லா மதவாதியும் சைலண்டாக தான் இருந்தான். என்ன எல்லா உலகத்துலையும் சைலண்டாக ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணியிருந்தானுங்க. அவன் ப்ரேயர் பண்ணியிருந்தான், வைத்தியம் பண்ணுறோம் வைத்தியம் பண்ணியிருந்தான், ப்ரேயர் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணியிருந்தான். அது ஒன்றும் பெரிய சாதாரணமான விஷயந்தான். ஆனால் ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னார், மருந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கொரோனாவை விரட்டிடுவேன். ஏம்பா நீங்கள்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாம் கேட்டு நிறணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ ஏதாவது சொல்லி நிற்ப, வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்ப, நாங்கள் அதெல்லாம் கேட்டு நிறணும். பேசக்கூடாது, உங்களை ஏற்று கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் பரிசுத்தம், நாங்கள் பாவீங்க. நீங்கள் பெரிய வாய் ஜாலத்தால் நீங்கள் பெரிய பாஸ் ஆகிட்டே. வாய் ஜாலத்தால் இவனுடைய ஏமாற்று பேச்சால் பெரிய நீ பாஸ்டர் இப்போ. மோகன் சிங்னா பெரிய பாஸ்டர், பெரிய அண்ணா டான். இப்போ டான் ஆகிட்டார், இவர் டான் ஆகிட்டார். கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவர் மருந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவர் வெற்றிட்டு வரான் ஜெபம் பண்ணி. அவ்வளோ நம்பிக்கை இவருக்கு. டேய் பைபிள் அதெல்லாம் சொல்லலை. ஒரு திரும்ப உனக்கு நீ சொன்னா போகிறதுக்கு வியாதி என்ன இதுவா உன் வேலைக்காரனா? வியாதி உன் வேலைக்காரனடா. நீ சொன்னவனா கொரோனா போயிடுறதுக்கு? வியாதியினுடைய பவர் தெரியுமா உனக்கு? வியாதி என்பவன் ஒரு வீரன். நீ கோழை. ஏய் மோகன் சி, நீ வந்து கோழைடா. வியாதி என்னும் வீரங்கிட்ட நீ தோத்து போயிடுவேன். தோத்து போயிட்டே இல்லையா? கொரோனாவை விரட்டிடுவார் அவர். ஒன்றும் தெரியாது. மண்ணு, நீ மண்ணை கூட உங்கள்கிட்ட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா மண்ணில் போ, மண் வந்து பொண்ணுக்கு சமம். எதுக்குமே மனுஷனை வந்து ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியல. எல்லாத்துக்கும் ஒரு குப்பைன்னா கூட அது உரமாகி மக்களுக்கு நல்ல பயன்படுது. என்ன ஒன்று மண்ணுன்னு சொல்லக்கூடாது. முட்டாள் நீ மோகன் சி, நீ ஒரு முட்டாள். கொரோனாவை மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கொரோனா விரட்டிடுவேன். இதை நம்ம நாம நிறைய பேர். இவர் ப்ரேயர் பண்ணுறாரு, அவர் அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இவர் இவர் டிவி முன்னால் செல்போன் முன்னால் உட்காந்து இவங்க முட்டி போகிறதுக்கு வீட்டில். யார் இவனுங்களாம் முட்டாள் கூட்டம்? யார் தெரியுமா இவனுங்களா முட்டாள் கூட்டம் இதெல்லாம்? அவன் சொல்கிறது இவன் நம்புகிறான் பார்த்தியா? இவன் எவ்வளோ பெரிய அறிவாளி. பைபிள் வந்து இன்னும் மந்திரவாதி புஸ்தகமா? டேய் அது பகுத்தறிவு புஸ்தகம். பைபிள்ன்றது பகுத்தறிவு புத்தகம். உன் பைத்தியகார தனத்துக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. உனக்கு மென்டல்ல நீ நீயும் மென்டல் ஆகி மற்றவங்களையும் மென்டல் ஆகி வச்சுக்கிறிய. உன் மென்டல் தனத்துக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. புரியுதா? கொரோனாவை இவர் விரட்டிடுறாராம். இயேசு கிறிஸ்து பைபிளில் எவ்வளோ விஷயம் செய்தார். நீ என்ன செஞ்ச? ஜப்பானே நடக்க வச்சார். குருடனை பார்வையடைய வச்சார். என்ன சூழ்பின கை, இப்படி இப்படி இந்த கையை நீட்டாச்சு. முடவை எழுந்து நடந்து ஓடனா. நீ என்ன பண்ண? டேய் வெந்தகஸ்தகாரா மோகன்சி, நீ என்ன பண்ண? அது மாதிரி யாராவது ஒருத்தர் நீ செஞ்சு காட்டு. இயேசுக்கு செய்தார், நீ செஞ்சு காட்டு. யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவன் இப்படி நிலைமைங்க, நான் செய்து காட்டு. நாலு பேர் மத்தியில் சொல்ல, நீ செஞ்சு காட்ட. நீ பைபிள் வந்து ஒரு புரியாத புதிர் புத்தகம். நீ படித்தனா உன் மண்டிக்கு ஒன்றே ஏறாது. என்ன ஒரு இடத்துல செருப்பு போடணும், ஒரு இடத்துல செருப்பு போடாதுன்னும், அது எந்த இடம்னு உனக்கு தெரியாது. புரியுதா? பைபிள் படிச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அப்பா எழுந்தது கிடையாது. இனி ஏன் பல பிரிவுகள் இருக்குது மதத்தில், பல பிரிவுகள். அந்த பைபிள் புரியாதனால்தான் பல பிரிவுகள். என்ன அது எவனுக்கு படித்தவனு புரிஞ்சிடாது. அது புரியாதனால்தான் இன்றைக்கி டிபிஎம் காரன் அப்பா அம்மா விட்டு ஓடி வரான், பெத்த அப்பா அம்மா விட்டு ஓடி வரான். பத்தியா நீ
என்கிட்ட வாங்க நான் ஜோம் பண்றேன், நீ கை வச்சா சுகமாயிட்டுன்னு நினைக்கிறான் பாத்தியா? ஏ நீ பைத்தியண்டா? ஆமா நாங்க கர்த்தருக்குள் பைத்தியம் அப்படின்றான். கர்த்தருக்குள் பைத்தியமா இருக்கிறது வந்து அது எது குறிக்குதுறான்னா, கர்த்தர்ன்றது வந்து ஒரு நல்ல செயலை குறிக்குது, கடவுள் என்பது ஒரு நல்ல கடமையை குறிக்குது. ஏன்னா அந்த கடமையின் மேலே நீ பைத்தியம் மாறணும். சாமிக்கும் பொழுது உனக்கு கடமை கிடையாது, ஒரு கடமையை உனக்கு உனக்கு இந்த உலகத்தில் செய் சொல்லியிருக்கிற கடமையை நீ செஞ்சாதான் என்ன நல்லது. அந்த கடமையை செய்யாத வேலை தான் பைத்தியம். உன்னுக்கு கடமை என்ன செஞ்ச நீ? எவன் உன்னு பிரச்சனை கேட்டு அவன் கடமையை செய்கிறான்? கர்த்தருக்குள்ள நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோம் அப்படின்றான். அது மாதிரி நல்ல விஷயத்து மேலே பைத்தியமாயிரு, நல்ல விஷயத்து மேலே பைத்தியமாயிரு, இப்படி இருக்கலாம். அப்புறம் அவர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும் ஒன்று வசனங்குது. அவர் சொன்னாரே அவர் நடந்தது, அவர் தெய்வம். நீ தெய்வமா? நீ நீ சொன்னால் எதுவும் நடக்குமா? சொல், நான் வரேன். நீ சொன்னால் எதுவும் நடக்குமா மோகன்சி? சொல்லு. மக்களை கூட்டி அழ வச்சுக்கின்னு நான் அங்கே நீ அங்கேருந்து உட்காந்து அழுது, இவங்க சில்பன் மூலம் உட்காந்து அழுது, என்ன தேக்கிச்ச நீங்கள்? கொரோனாவே என்ன வேறட்டு, அது சீசன் சீசன் வந்து போயிங்குது. கொரோனா ஏன் வருதுன்னு உனக்கு தெரியாது, எதனால் வந்தது தெரியாது. டாக்டர் சொல்லுவோம் அதை நீ நம்புவ, அரசாங்கம் சொல்ல நீ அதை நம்புவ, உனக்கு சுய புத்தி அறிவு கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது. அதை வச்சு நீ வியாபாரம் பண்ணுறனாச்சு. நீ பைத்தியக்கார, டேய் நீ யார்? நீ மற்றவங்க சொல்றதை வச்சு நீ வசனத்தை பைபிளை வந்து வியாபாரம் பண்ணிக்கிற நீ ஒரு சிறந்த வியாபாரி, வசன வியாபாரி, வசனத்தை வித்துனுங்கிற நீ காசுக்கு. நீ ஒரு வசன வியாபாரி நீ மோகன் சி லாசரஸ். எத்தனை பேர் உன்னை பற்றி பேசிட்டாங்க, நான் பாட்டுதான் இருக்கேன். ஆனால் இனி வந்து எவனுங்க நான் தான் சொல்லிட்டு போட முடியாவில்ல. இனிமே எவனுங்க இங்கே இடம் கிடையாது. இனிமே வந்து எவனுக்குமே இந்த இடம் இந்த 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 மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. என்ன தேவையற்ற பைத்தியம், நீ தேவையில்லாத பைத்தியம். இனிமேல் உங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது இந்த உலகத்தில். மருந்து கண்டுபிடித்துக்குள்ள கொரோனா விரட்டு வரலாம். விரட்டியா நீ தம்பி, விரட்டியா நீ? முட்டாள், முட்டாள் மோகன்ஸ். வீடு இங்கே ஒன்றுங்களால் ரெண்டாக போயிங்குது. நானும் பிரசங்கம் பண்ணுறேன், நானும் ஜோபம் பண்ணுறேன், வீடு ரெண்டாக போயிங்கிறாங்க. வீட்டில் ஒரு வேலை ஆக மாட்டேங்குது. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அங்கே போய் ரீச் பண்ண முடியல. யார் காரணம் இதுக்கெல்லாம்? உன்னுடைய தவறான, உங்களுடைய தவறான பைபிள்லேருந்து நீங்கள் கொடுக்குற தவறான விளக்கம். எம்டி ஜெகன் வாய்த்திருந்தா கடைசி கால செய்தியா? கடைசி டேய் உனக்கு தானே கடைசி காலம். நரைச்சி போன மயிருக்கு டைஜன் திரியிறியே, உங்களுக்கு தானே கடைசி காலம். அதெல்லாம் எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு தெரியாது. பைபிளேருந்து நீ உனக்கே தெரியாது, பைபிளேருந்து யாருக்கும் சொல்லலை. உனக்கே தெரியாது எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு. நீ எப்படி அடுத்தவனை உயிர் பிழைக்க வைப்பேன் நீ? அதில் செயல்பாடு தெரியுமா? சரீரத்தினுடைய செயல்பாடு தெரியுமா உனக்கு? சரீரம் செயல்பாடு சூட்சிமா தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாது உனக்கு. பைபிள்லேருந்து சும்மா கதைகளை சொல்லின்னு இருக்கேன். நீ அழுதுகின்னு, கண்ணீர் வெட்டிக்கின்னு, நாடகம் ஆடிக்கின்னு எல்லாம் இதுதான் பண்ணிக்கணும். ஸ்டீபன் கார்ஸ் அவன் ஒரு அழுமூஞ்சி. பைபிள் எடுத்தால் பிரச்சனை பண்ண எடுத்தால் அழுதுன்னு தான் இருப்பான். அவன் மூஞ்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் வெகுளித்தனமா, இது ஒரு மாதிரி சிரிப்பானு. மொத்தம் ஏமாத்திர சிரிப்பு அது. நமக்கு நல்ல சிரிப்பாக வரமாட்டேன். ஏன்னா அந்த என்ன எங்களால் அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டானுங்க. சிரிப்பு கூட முடியல, சிரிக்க முடியாத நிலைமையில கொண்டு போய் விட்டாங்களே. எங்களை சக்தியெல்லாம் இழுத்து நாசனம் பண்ணி எங்கள் நேரத்தெல்லாம் செலவழித்து எங்களுக்கு ஓவராக ஒர்க்கு கொடுத்து ஒருத்தனே வேலை செஞ்சு இங்கே உடம்பு போயிடுது. மற்றவெல்லாம் கை திட்டின் திரியிறான். அல்லே லுயா ஆமே நல்லே லுயா. ஏய் கை தட்டின் திரியத்துக்கு உருவாக்கப்பட்டது பைபிள் இல்லைடா. அன்னைக்கு ஊசா
நீ தாவீது பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது அது தொட்டவன் செத்து போயிட்டான், தெரியுமா உனக்கு? இந்த பைபிளுடைய கொள்கை நீ தவறா கையாண்ட நீ காலி. ஏய், பைபிளோட கொள்கை நீ தவறா கையாண்ட நீ காலி. ஏன் நீ ஆஸ்பத்திரிக்கு ஓடுற? ஆஸ்பத்திரி கட்டுறப்ப மோகன் சி ஆஸ்பத்திரி கட்டிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற பத்தியா? நீ பைபிளை வந்து தவறா தவறா கையாண்டுங்கிற, பைபிளை வந்து தவறா கையாண்டுங்கிற. அதனால உனக்கு வியாதி தான் வரும். நீ வியாதியை தான் மக்களுக்கு பரிசா கொடுத்துன்னு இருக்க. வியாதி கொரோனா வரட்டும்னு நீ தோல்வி அடைஞ்சிட்டு போயிட்டு அதை எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு தெரியாத எல்லாரும் பணம் அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட 1 கோடி கொடுத்த. உன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் தோல்வி. நீ சொன்ன வார்த்தையில் தோல்வி அடைஞ்சிட்ட. கொரோனா விரட்ட முடியல, உன்னால அங்கிட்டு போய் கொடுக்குற. நீ சொல்லி 4 வருஷமாக கொரோனா வந்திருந்தாங்குது, 3 வருஷமாக கொரோனா வந்திருந்தாங்குது. ஏன் கொரோனா வருது தெரியாது உனக்கு? அவன் சொல்லுவான், டாக்டர் சொல்லுவான், அரசாங்கம் சொல்லுவான், நீ கொரோனா கொரோனா கொரோனானு எல்லோரும் கொண்டுன்னு இரு. கொரோனா கொரோனான்னு எல்லோரும் கொண்டுன்னு இருறா, பைத்தியக்காரா? சரீரம் செயல்படும் சூழ்ச்சி முன்னு தெரியாது. கொரோனா கொரோனா கொரோனானு எல்லோரும் கொண்டுன்னு இரு. அந்த காலத்தில் தான் சரி, நீ கொலை பாதகண்டா நீ. டேய், உனக்கெல்லாம் வந்து பேர் பைபிள் இருக்குது, உன் பேர் தெரியுமா? கொலைபாதக மனுஷ கொலைபாதக தெளிவாக எழுதிச்சு உன்னெல்லாம். டேய் டிபிஎம் பெந்தேகோஸ்தே, டேய் இரும்பிலியூர் பைத்தியக்கார பசங்களா, உங்கள் பேர் என்ன தெரியுமா? மனுஷ கொலைபாதக. நீங்களாம் நீங்கள் என்ன வேணால் பேச நான் வேடிக்கை பார்த்துருக்கணுமா? டேய், அதுக்காக ஏற்பட்டுப்படுத்து செல்போனு. நீ என்ன பேச நான் எடுத்து நான் கவனிக்கணும். அதுக்கான ஏற்பட்டுப்படுத்து இந்த செல்போனு, அதுக்கான இந்த யூடியூப் உண்டாயிருக்குது. நீங்கள் ஆளுக்கு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணலாம், தெரியுமா? எத்தனை கோடி பேர் தான், 700 கோடி 800 கோடியா? அத்தனை பேரும் யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் இன்றைக்கி. வைத்தியக்காரா, நீ சொல்கிறத கேட்டு உட்காந்துக்கிறதுக்கு நாங்கள் இங்கே ஆள், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. புரியுதா? நீ யார்? நீ மனுஷ கொலை பாதகன். நீ மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டின காட்டினது கிடையாது. நீங்கள்லாம் டேய் அபாத அறிவு கொடுத்துருக்காரு, கல்வி கற்றுக்கொள், அதை வச்சு முன்னேறு. அதை வந்து இவன் வாயில் சொல்ல மாட்டீங்களா? பைபிள்லேருந்து அதெல்லாம் உங்களுக்கு வாயில் சொல்ல மாட்டீங்களா? பைத்தியக்காரா, கண்ணீர் விட்டுக்கின்னு கதறிக்கின்னு அழை வச்சுக்கின்னு எகிரி குதி வைக்கிறான். பரிசுத்தாவில் எகிரி குதி வைக்கிறான் பெந்தேகோஸ்தக்காரன். ஒரு முறை என்னாச்சு, அதில் வேறு ஆக்டிங் வேறு. புரியுதா? பரிசுத்தாவில் நிறையறானா இவர் பாஸ்டர் சொல்லுவார், சபையாரெல்லாம் பரிசுத்தாவில் நிறையறான். இதுக்குள்ளே போட்டபடி யார் ஓவரா சீன் போடுறான்றதுல இவங்களுக்குள்ளே போட்டபடி ஒருத்தனை தன்மை செஞ்சான். ஓவரா சீன் கண்ணை மூடின்னு எகிரி குதிப்பாரு, கண்ணை தந்து எதுக்கு எகிரி குதிக்க மாட்டானு, இப்படி 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 உட்காந்து கண்ணை மூடின்னு எகிரி குதிச்சார் பாரு. ஒருத்தர் போய் நல்லா தூணில் முட்டினார், மண்டை எடுத்துன்னு போய் தூண்டில் முட்டினார் அவர். எங்க ரத்தம் ஊற்றுதுங்க, இல்லை அந்த பாஸ்டர் சரி பண்ணிக்கலாம்ல? டாக்டர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் வெந்தயவாச சர்ச்சில். டாக்டர் கிட்ட தூக்கின்னு ஓடுறான். டேய், உன்னை என்னெல்லாம் நடக்குது நினைத்துக்கிற நீ பைத்தியக்காரா? மூளை குழம்பி போன முட்டாளா நீ? மதத்தில் மூளை குழம்பி போச்சு உனக்கெல்லாம். சாமின்னா பயம், சாமின்னா பயம் உனக்கு. சாமி என்ன சொல்லுது தெரியாது. சத்தியத்தில் பைபிள் சத்தியத்தில் என்ன இருக்குது தெரியாது. அதில் எனக்கு தெரியாது. மணிக்கணக்கில் படிப்பாங்க, அண்ணா மணிக்கணக்கு படிப்பேன். என்ன ஒரு அறிவை வளர்த்துக்க மாட்டேன், காசு சம்பாதிக்க மாட்டேன், சரீரத்தை பார்த்துக்க மாட்டேன், ஆனால் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். இப்படிதான் ஒரு மென்டலாக தெரிஞ்சுன்னு இருக்கானு என்ன. அதனால் மக்களே, நண்பர்களே, இனிமேலும் யாரும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து போகாமல் சுயமாக சிந்தித்து நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.